காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒருவேளை நெடுங்காலமாய் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போயிருக்கீங்களா? இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது அப்படின்ற நிலைமையில நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே போகாது. ஒரு கழுகு தன்னுடைய 40வது வயதுல ரொம்ப கொடுமை அனுபவிக்குமா? அதோட அழகெல்லாம் வளைஞ்சு போயிடுமா? நகங்கள்லாம் கொட்டி போயிடுமா? இப்படிப்பட்ட நிலைமையில அந்த கழுகு என்ன பண்ணுமா? ஒரு மலை உச்சில போயிட்டு காத்திருக்குமா? அந்த காத்திருப்பின் ஸ்டேஜ் அவ்வளவு ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. ஏன்னா அது தன்னுடைய பழைய ஃபெதர்ஸ் எல்லாம் புடுங்கி புது ஃபெதர்ஸ் முளைக்கிற வரைக்கும் காத்திருக்கும். வலிக்கதான் செய்யும், கஷ்டமா இருக்கதான் செய்யும், இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரிதான் தோணும். ஆனா அதுக்கு புது ஃபெதர்ஸ் வரும்போது அது உயர சட்டைகளை அடிச்சு பறக்குமா? அதே போலதான் இயேசுவை நம்பி காத்திருக்கிற நீங்களும் சட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். இயேசுவை நம்புங்க, இயேசுவை நம்பினோர் கைவிடப்படார். ஆமீன். காட் பிளஸ் யூ.